வெல்கம் டு தமிழ் சினிவுட். தள்ளி போகாத திரைப்படம் அக்டோபர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் உரிமத்தை மதுரை எம்ஆர் கோபுரம் பிலிம்ஸ் வாங்கியிருக்கதா இன்னைக்கு படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹன்சிகா மோத்தான் அவர்களுடைய புதிய திரைப்படத்துடைய பூஜை போட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ரவுடி பேபின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஜே எம் ராஜசரவணன் இயக்கத்தில் ஹன்சிகா மோத்தானி இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. அபிஜய் பிலிம் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை முதல்கட்ட படப்பிடிப்பை படக்குழு தொடங்கியிருக்காங்க. அக்டோபர் 9ஆம் தேதி டாக்டர் திரைப்படம் பெரிய தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கடந்த 2 வருஷமாக அப்போ ரிலீஸ் ஆகும், ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அங்கே ரிலீஸ் ஆகும், இங்கே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தற்போது அக்டோபர் 9ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் நெல்சன் அவர்கள் அடுத்தபடியே தளபதி கூட படம் பண்ணுறாரு. மேலும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறனால சிவகார்த்திகேயன், நெல்சன் மற்றும் தளபதி ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்துடைய ப்ரமோஷனும் தற்போது வேறு லெவலில் சூடு பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்துடைய புக்கிங் இன்றைக்கி 6 மணிலேருந்து ஓரளா எல்லா இடத்துலையும் தொடங்க போகுது. நேற்றைய ஒரு சில தியேட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி 6 மணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தியேட்டர்கள், அதாவது டாக்டர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அனைத்து தியேட்டருடைய ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆக போகிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு. ஸோ கொரோனா 2வது அலை ஓஞ்சத்துக்கு பிறகு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட மிகப்பெரிய நடிகருடைய திரைப்படம் முதல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு எந்தளவுக்கு மக்கள் வரவேற்பு தர போகிறாங்க அதை பொறுத்து தான் இனி வரும் நாட்களில் பெரிய நடிகர்களுடைய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் டாக்டர் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிங்கிறது படக்குழு ரசிகருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. கண்டிப்பா டாக்டர் திரைப்படத்துக்கு நல்ல ரிசல்ட் இருந்தா 1 மாசம் ஃபுல்லா எப்படி மாச திரைப்படத்துக்கு தியேட்டர்ல கூட்டம் அலையும் போதுன்னுச்சோ அதே போல இந்த டாக்டர் திரைப்படத்துக்கும் தியேட்டரில் கூட்டம் அலையும் போத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே இந்த படத்துடைய 2 கட்ட ஷூட்டிங்கை படக்குழு எடுத்து முடித்தாங்க. காரைக்காலில் 1வது கட்ட படப்பிடிப்பு, அடுத்ததாக பாஞ்சிச்சேரியில் எடுத்தாங்க. தற்போது சென்னையில் அக்டோபர் 13ஆம் தேதி இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. விக்ரம் திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில், கமலஹாசன், விஜய் சேதுபதி, பகத் ஃபாஸ், ஹரிதாஸ், ஜெயராம் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு அனிருத் இசை அமைக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவில் உருவாயிருக்கு. இன்றைக்கி சூர்யா அவர்களுடைய ஜெய்பீம் திரைப்படத்துடைய சென்சார் அப்டேட் ரிலீஸ் ஆகி பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்த திரைப்படம் டிஜே ஞானவேல் இயக்கத்தில், சூர்யா, ரஜினா விஜயம் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. நேரடியாக அமேசான் பிரைமில் நவம்பர் 2ஆம் தேதி இந்த திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போது. இந்த வேளையில் இந்த திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் ஏ சான்று கொடுத்துருக்கதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் பொலிட்டிக்கல் சட்டையர் திரைப்படம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் ஏ சான்று கொடுத்துருக்கனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிடி இருக்கு. ரசிகர்கள் இந்த திரைப்படத்துக்கு ஏ சான்று கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் இருக்காங்க தான் சொல்லணும். வலிமை திரைப்படத்துடைய ஒரு சில ஸ்டில்ல விகடன் மீடியா வெளியிட்டு இருக்காங்க. வலிமை திரைப்படம் ஹச் வினோத் இயக்கத்தில், தல அஜித், ஹீமா குரோசி, கார்த்திகேயா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. பொங்கல் ஸ்பெஷலாக இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது. இந்த வேளையில் ஹச் வினோத் அவர்கள் விகடனுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் ஒரு சில இமேஜை விகடன் டீமுக்கு ஹச் வினோத் கொடுத்திருக்காரு. இந்த இமேஜ் எல்லாம் தற்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி இருக்கு. அதில் தல அஜித் அவர்கள் பைக்லேருந்து கீழே இறங்கி வர மாதிரியும், அதே போல ஹீமா குரோசி கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ வலிமை திரைப்படத்துடைய ஸ்டில் வெளியாக இருக்கனால இதை ரசிகர்கள் வைரலாக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தில் ஹீமா குரோசிக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்கிறதாகவும், அவங்க படத்தில் ஃபஸ்ட்லேருந்து இறுதி வரையும் வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.